இவர் வில்லன் நடிக்கிறாச்சு, இவர் எப்படி நாம் தமிழர்கள் சேர்த்தாங்க, அங்க ஒரு ஹீரோ தானே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். சினிமாவில் வில்லனாக நடிப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கிறது நாட்டுக்கு தெரியும். எம் என் நம்பியார் அவர்கள், அண்ணன் ராதாரவி அவர்கள், அடுத்து நான், எல்லாமே எப்படிப்பட்டவங்க மக்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சின்ன வாட்ஸ்அப் கதை மட்டும் வாக்காளர் சொல்றேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்க நிறைய கதைகள் சொல்லுங்க, எங்களுக்கு நிறைய கோஷம்லாம் போட்டீங்க. முக்கியமா ஒரு தங்கை வந்து இன்னைக்கு அவங்க 2 மணி நேரம் நான் ஓட்டு கேட்கிறப்போ விடாது கத்திக்கிட்டே வந்தாங்க. நான் தான் சினிமாவில் பயங்கரமா கத்துவேன், நானே மிரட்சி ஆற அளவுக்கு ஒரு அம்மா கத்துனாங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேம்மா, ஏன்னா சாதாரண வணக்கம் சொல்லக்கூடாது, நெஞ்சில் வீரம் இருந்தால்தான் ஒரு பொது இடத்தில் அப்படி கத்த முடியும். 10 நிமிஷம் டப்பிங் பேசினாவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா, கொஞ்சம் சீரத்தண்ணி கிடைக்குமா, ஒரு ஹால்ஸ் வாங்கிட்டு வாங்க சொல்ற இந்த காலத்தில் 2 மணி நேரம் ஒரு பிசுறு இல்லாமல் 7 கட்டையில கத்திட்டே வந்தாங்கன்னா அது நம் நாமத்தமிழ் சேர்ந்த சகோதரி மட்டும்தான். அண்ணன் கேட்டேன், என்னண்ணே இப்படி கத்திட்டே வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட குரல் கீழே இறங்கலேன்னு. வெறிடா தம்பி, வெறி, இந்த மக்களை மீட்டெடுக்கிற வெறி அப்படின்னா. அப்ப அவரு தொண்டர்களை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார், தொண்டர்கள் தலைவனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார், ஒரு உதாரணம் இது. ஒரு வாட்ஸ்அப் கதை, அந்த காலத்துல ஒரு மன்னர் இருந்தாராம், ஆனா அந்த காலத்துல வாட்ஸ்அப் இல்ல, ஆனா வாட்ஸ்அப்ல வந்த கதை. அந்த காலத்துல ஒரு மன்னர் இருந்தாராம், மந்திரி கூப்பிட்டு, மந்திரி மந்திரி, இந்த என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட போய் ஒரு 5 முட்டாள்களை செலக்ட் பண்ணிட்ட கொண்டு வா அப்படின்னாராம். 5 முட்டாளுக்கு எங்க போவேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மன்னா 2 நாள் அவகாசம் தாருங்கள், நான் 5 முட்டாளை கூட்டு வரேன் அப்படின்னு போனாராம். போனா நிறைய இடத்துக்கு போனாரு, முட்டாளே கண்ணில் படல, ஆனா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பலாப்பழத்து மரத்து கீழே ஒரு முட்டாள் வந்து ஒரு ஆள் தூங்கிக்கிட்டு கீழே இருந்து ஒரு பழத்தை பார்த்து ஊதிட்டே இருந்தான், பூனு ஊதிட்டே இருந்தான். உடனே மந்திரி போய், என்ன கீழேருந்து பலாப்பழத்தை பார்த்து ஊதுறேன்னா, ஊதியே அதை பறிக்க போறேன் அப்படின்னா, இவன் தானே 5வது நம்பர் முட்டாளு அப்படின்னு அவனை செலக்ட் பண்ணிட்டாரு. அடுத்து கடற்கரைக்கு போனார், கடற்கரைக்கு போறப்ப அங்க ஒருத்தன் கரையில் உட்காந்துட்டு கடலையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். தம்பி என்ன கடலையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சுறாமீன் பிடிக்க வந்தேன், அதுக்காக கடலில் உட்காந்துருக்கேன். சுறாமீன் பிடிக்கன்னு நீங்க கடலுக்கு நடுவில் தானே போகணும், இல்லைண்ணே அது இங்கே வர்றப்ப பிடிச்சிக்கலாம் அப்படின்னா. இப்ப இவன் தான் முட்டாள் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தா, அடுத்து ஒரு 3 முட்டாள் என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடு தேடு தேடினாரு, எங்கேயுமே கிடைக்கல. எல்லாருமே ஒரு புத்திசாலித்தனமா இருக்கான்னு இருக்கானு. கடைசியில் மன்னன் போய், மன்னா நான் வந்து 5 முட்டாளை செலக்ட் பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னா, ஆனா 2 பேர் தான் முடிவு பாட்டினாரு, இவரது வந்து ஊதிய பலாபலத்தை பறிக்கணும், மரத்துக்கீழே ஊதிட்டு இருக்கான் இவன் 5வது முட்டாள், இவன் கடற்கரையில் உட்காந்து சுறாமீனை பிடிக்கும் சொல்லி அது வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவன் 4வது முட்டாள். அப்ப 3வது முட்டாள் எங்க பண்ணா, இது ஒரு வேலை என்று சொன்னீங்க, அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க, நான் ஒரு 3வது முட்டாள் அப்படின்னா. அப்படி என்றால் 4வது முட்டாள் ஏமண்ணா, உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள், கல்வி இல்லாமல் தவிக்கிறார்கள், விவசாயம் செத்து போச்சு, மழை பெய்ய மாட்டேது, அதெல்லாம் பத்தி கவலைப்படா, முட்டாளை பத்தி கவலைப்பட்டுருக்கீங்களே, நீங்க தான் 2வது முட்டாளன்னா. ஆக மொத்தம் 4 முட்டாள் ஆகிவிட்டது. இந்த கடைசி முட்டாள் யார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் பாரு, அவன் கடைசி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் முடியும். இந்த கடைசி முட்டாளா ஆர்கே நகர் மக்கள் நீங்க இருக்க போறீங்களா, அவன் முட்டாள் இவன் முட்டாள் நீங்க டெய்லி பேசிட்டே இருங்க, இவன் வந்தா நல்லா செய்ய மாட்டான், அவன் வந்தா நல்லா செய்ய மாட்டான், நீங்க பேசிட்டே இருங்க, கடைசியில உங்களதான் முட்டாளாக போறான். ஒரு கட்சியில 10,000 கொடுத்தாச்சு, இன்னொரு கையில கட்சியில 5,000 கொடுத்தாச்சு, ரொம்ப முடியாத ஒரு கட்சி ஒன்று இருக்கு, அது 3,000 கொடுத்துருக்கா கேள்விப்பட்டேன். இவங்கள்டெல்லாம் போய் நாம் தலைவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது சில அம்மாக்கெல்லாம் பிரைட்டா சிரிக்கிறாங்க, தம்பி வணக்கம் அப்படின்றாங்க. சில அம்மா வந்து சிரிக்கிறதா வேணாமா, ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த குற்ற உணர்ச்சி அப்படின்னா, தம்பி 1 ஹவருக்கு மட்டும் தான் ஒரு 10,000 வாங்கினேன், உங்களை எப்படி பாக்குறதுனே தெரியல எனக்கு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி, கில்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த கான்சியஸ் இருக்கு. அம்மா அது உங்க அவங்க கொடுக்கலம்மா, உங்கள்டே இருந்து சுரண்டி உங்கள்டே திருப்பி கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. பாலில் சத்தியம் வாங்கிட்டாங்க, குழந்தை மேல சத்தியம் வாங்கிட்டாங்க, ஏதாவது 1000 பயமா இருக்கு தம்பி அப்படின்னா, யாரா சத்தியம் வாங்க, 10,000 கொடுத்தவங்க சத்தியம் வாங்க, 5,000 கொடுத்தவங்க சத்தியம் வாங்க, 3,000 கொடுத்தவங்க சத்தியம் வாங்க, அப்ப யாருக்கு ஓட்டப்பட போறீங்க, 10,000 கொடுத்தவங்க தம்பி ஓட்டுப்பட போறோம், அப்ப 5,000 3,000 தம்பி பெரிய பணம் கொடுத்த சத்தியம் தான் பழிக்குமா, அதெல்லாம் பழிக்காதா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அம்மா இந்த பணம் உண்மையில் சம்பாதித்து உங்களுக்கு கொடுத்தா எல்லா சத்தியமே பழிச்சிடும், இது எல்லாமே உங்கள்கிட்ட திருடி உங்களுக்கே கொடுக்குறது, அதனால 1 லட்சம் வாங்கினா சத்தியம் பழிக்காதுமா, நீங்க பாட்டு நாம தெரிஞ்சு ஓட்ட போட்டுட்டே இருங்க அப்படின்னு. அப்பதான் உங்க முகத்துல வந்து பிரைட்னஸ் வந்துச்சு, அதாவது வந்து குக்கர் சவுண்ட் டெய்லி கேட்கும் வீட்டில்,
அது இல்லைன்னு என்ன பண்ணுவோம், சட்டியில் சமைச்சுக்குவோம். டெய்லி சூரியன் உதயமாயிட்டே இருக்கும், உதயமாயில் நீங்கள் மழை வரப்போகுது நினச்சிக்குவோம். டெய்லி ஏதோ ஒரு விதை வந்து ரெண்டு இலையில வந்து விடும். இது எல்லாமே என்னது, அன்றாட வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் கஷ்ட காலத்தில் ஒன்றே ஒன்று வரும், உலகமே இருட்டா இருக்கும்போது ஒன்று வரும், அது என்னது, மெழுகுவர்த்தி. ஒரு மெழுகுவர்த்தி வந்தா பத்தாதுமா, உங்க வீட்டுக்கு ரெண்டு மெழுகுவர்த்தின்னு சொல்லிட்டு இரட்டை மெழுகுவர்த்திய இதுவரைக்கும் இரட்டையிலேயே நிறைய வாழ்ந்துட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசமா இந்த இரட்டைக்கு வாங்க, அதுவும் இரட்டை தான், இதுவும் இரட்டை தான். இந்த இரட்டைக்கு வந்து பாருங்க, இடைத்தெறிதல் சந்திக்கும் மார்க்கிய நகர் மக்களே, நீங்க பாத்துருப்பீங்க ஒரு தலை கூட 40 வயசு மேல இல்லையே, எங்கேயாவது நரைச்சிருக்கும் பார்த்தா யாருக்குமே நடக்கல, டை அடிச்சு வந்தாலும் டவுட் வரலாம். அண்ணன் கேட்டேன், என்ன இனிமே 40 வயசுக்கு மேல யார்ட்டுமே கூட கேட்க வரதில்ல, எல்லாம் மலிக்கிட்டாங்க, பணத்தை வாங்கி 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 மலிக்கிட்டாங்க. 40 வயசு கீழே உள்ளதா நம்ம டார்கெட், அவங்களை பிடிப்போம். அந்த இளைஞனை பிடித்து, நீ சமுதாயத்தில் வாழ விரும்புகிறாயா, இந்த சமுதாயத்தை சீர்திருத்த விரும்புகிறாயா, இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாக முழு அடையாளத்தோடு இருக்க விரும்புகிறேன்னு கேட்போம். கேட்டு 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 இவங்க எப்படி வந்து லஞ்சத்தை கொடுத்து 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 மழுங்கையாக்குனாங்களோ, அதே மாதிரி அவனை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவனை புத்திசாலியாக்குவோம். கொஞ்ச நாள் அந்த குடும்பத்தில் அவன் தலைவன் ஆயிடுவான், அவன் சம்பாதிக்கிற ஆளமாயிடுவான், அவன் சம்பாதிச்சு அந்த பெருசு அறிவு இருக்கா, சொன்னதை கேளுங்க, நான் சொன்னாலும் ஓட்டு போடுங்க போங்க அப்படிமா, அப்போ அவங்களும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. ரெண்டு ஓட்டை டார்கெட் பண்ணால் வீட்டில் உள்ள 4 ஓட்டும் கிடைக்கும். நம்முடைய டார்கெட் 40 வயசுக்கு உள்ளவங்க தான். அதனால 40 வயசுக்கு மேல உள்ள நான் ஓட்டே கேட்க போறதுல தயவுசெய்து ஓட்டும் போடாதீங்க.